எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்காய் பொரியல் தான் பண்ண போறேன். முருங்கைக்காயில எவ்வளவோ சத்து இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த முருங்கைக்காய் இப்போ எங்கள் மரத்துலேயே நான் பறித்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ இதில் நம்ம முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். எங்கள் ஊர் சைடெல்லாம் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் அதே மாதிரி தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அடிக்கடி நாங்கள் இந்த மாதிரி தான் செஞ்சு முருங்கைக்காய் பொரியலை செஞ்சு சாப்பிடுவோம். அதே தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நல்லா விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பொரியல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு வந்து ஒரு 5 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் வருங்க, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், கொஞ்சம் போல் தேங்காய் பூவு. தேங்காய் பூ இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறேன். தேங்காய் பூவாகவும் போட்டுக்கணும், கொஞ்சம் அரவையும் போட்டுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த முருங்கைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள், முருங்கைக்காயை நான் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப நீளமாக இல்லாமல் ரொம்பவும் குட்டையாக இல்லாமல் இந்தளவு இருக்கணும். இந்த மாதிரி ஒரே சைஸ் மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ அடுப்பை தச்சு விட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் போல் சீரக பொடி வேணும், அதனால் கொஞ்சம் சீரகம் வறுத்துக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு ரெண்டும் சேர்த்து நல்லா மணக்கவே வறுக்கணும். இந்த பொரியலுக்கு இந்த பொடி தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா மணம் வந்துருச்சு, நல்லா வந்து செவந்துருச்சு. போதும், அதை எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். கொட்டிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த முருங்கைக்காய்க்கு தகுந்த அளவு இந்த தண்ணிக்குள்ளே ஊற்றி போட்டுக்கலாம். முருங்கைக்காயும் இதுக்குள்ளே சேர்த்து வேக வைக்கணும், லைட்டாக வேக வச்சுக்கணும். தண்ணி வந்து ரொம்ப நிறைய வைக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க தண்ணி, போதும். இப்போ இது வேகட்ட நான் காட்டுறேன். பாருங்க வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கலர் மாறி காட்டு பாருங்க, பாருங்க தொட்டவுடனே நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. போதும், இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். சீரகம் சோம்பு ரெண்டையும் பாருங்க நான் பொடி பண்ணி கொண்டாந்துருக்குறேன். இப்போ காயெல்லாம் எடுத்துகிட்டு உடச்சிட்டு வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். பொரியலுக்கு வந்து நிறைய எண்ணெய் வேணுங்கிறது இல்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதும். பாருங்கள் இந்தளவு தான் நான் விட்டுருக்குறேன். இப்போ எண்ணெய் காஞ்சவுடனே கடுகு உளுந்து போட்டுக்கலாம். 4 வரமிளகாய், இதுதான் காரத்துக்கு. இப்போ இதை பிச்சு போட்டுக்கலாம். நான் வந்து அந்த பிச்சு போடுற 2 முசாவே போட்டிருக்கிறேன். கருவேப்பிள்ளை ஒரு அந்த 3 பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். கருவேப்பிள்ளை வந்து கூடவே போட்டுக்கிறேன். நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். அதில் வெங்காயமெல்லாம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தக்காளி. நான் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி இதோட சாறு வந்து அந்த முருங்கைக்காய்க்குள்ள இறங்கணும். அப்போ தான் அந்த முருங்கைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து ஒரு மாதிரி இது துவப்பு தண்ணி இருக்கும். அதுக்காகத்தான் ஒரே ஒரு தக்காளி நீல சைஸில் நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நம்ம ஏற்கனவே முருங்கைக்காயில் உப்பு போட்டிருக்கிறோம். இந்த மசாலாக்கு தகுந்த அளவு உப்பு இது போட்டு இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளியெல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ரவை, இனி இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முருங்கைக்காய் பாருங்கள். நான் கொஞ்சம் தண்ணியோடவே வச்சுருக்கிறேன். அந்த முருங்கைக்காய் தண்ணியோட பதறவ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியோட இருந்தால் தான் இந்த தாளிச்சதோட எசன்ஸ் எல்லாம் இந்த காய்க்குள்ள உள்ளே போகும். முருங்கைக்காய்க்குல அப்போ தான் நம்ம சாப்பிடும்பொழுது அந்த முருங்கைக்காய் வாசம் வந்து தவிர்ப்பு தன்மை இல்லாமல் இந்த காரம் இந்த தேங்காய் ரவை வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். இது இப்போ கொஞ்சம் நேரம் இந்த தண்ணியெல்லாம் அந்த ஜூஸ் எல்லாம் இதுக்குள்ள முருங்கைக்காய்க்குள்ள இறங்கணும். இப்போ அண்ணந்தட்டியும் இருக்கட்டும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடி, இந்த பொடியை இப்போ தான் தூவணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக தூவிக்கோங்க. தூவி வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய் பூ, தேங்காய் பூ நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம்.
இதில் நம்ம அரவை போட்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் இது நல்லாயிருக்கு எடுத்து சாப்பிடும் பொழுது. இப்போ இது கூடவே கருவேப்பிலை தூவிக்கோங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், மனமாக இருக்கும். முருங்கைக்காய் நிறைய வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கு தக்காளி தொக்கு வச்சுருக்கிறேன். பிரட்டி சாப்பிட்றதுக்கு முருங்கைக்காய் செஞ்சு வச்சுருக்கிறேன். முருங்கைக்காய்க்கும் இந்த தக்காளி தொக்குக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து எடுக்கையிலே இப்படி உடையுது. பாருங்கள், இந்த மாதிரி உடையணும். முருங்கைக்காயோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செட்நாட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.